நம்ம விருந்தோம்பல்ல தக்காளியை வச்சு ஒரு டிஃபன் சாம்பார். தக்காளி மட்டும்தான் இதுக்கு வந்து, சாம்பார் பொடி வெங்காயம்லாம் எதுவுமே தேவையில்லை. தக்காளி கொஞ்சமாக துவரம் பருப்பு வச்சு ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் சாம்பார் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 7 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 7 தக்காளி பழத்துக்கு நான் 6 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சு குக்கரில் வேக வைக்க போகிறேன். 7 இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, இதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் ஒரு 2 கப்புலேருந்து 2.5 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இந்த பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இதை வந்து குக்கரில் ஒரு 5-7 விசில் வர வரைக்கும் நல்லா சாஃப்டாக வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் வேக வச்ச உடனே இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் மட்டும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு தக்காளியில் இருக்க தோலெல்லாம் மெதுவாக பிரித்து எடுத்துக்கோங்க. பருப்பு புளி அதிலே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைக்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், நம்ம வேக வச்ச பருப்பு புளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து முதல்ல நம்ம லேசாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி தோல் உரித்த தக்காளியை சேர்த்து நைஸாக அரைச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் 1/4 கப் சொன்னால் அந்த பருப்பு புளி பச்சை மிளகாய் அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிப்போம். கடாயில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானது, 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து தாளிச்சுட்டு அது கூட கருவேப்பிலை. இதுக்கு வேறு எந்த பொடியுமே தேவையில்லை, பச்சை மிளகாய் காரமே போதும். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துட்டு இப்போ வந்து நல்ல கெட்டியாகும், அதனால் தாராளமாக ஒரு 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போதும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டோம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். இன்னுமே கூட எனக்கு கெட்டியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா கலந்த பிறகு இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு வேணும்னா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மிதமான சூட்டில் சாம்பார் கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ சாம்பார் வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு இந்த நல்ல தளதளன்னு கொதிக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு கடைசியாக கொத்தமல்லியை சேர்க்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக நல்லா, வேறு எந்த ஃப்ளேவர், இந்த பச்சை மிளகாய் ஜீரகம் தக்காளி இது 3 தான் இதுக்கு நான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்ல வித்தியாசமாக இருக்கும் இந்த சாம்பார் இந்த டிஃபனுக்கு. நல்லா இந்த மாதிரி கொதித்த உடனே கடைசியாக ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா சூடாக இட்லி தோசை வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே நல்ல சிம்பிளான ஒரு சைட் டிஷ்ஷு. இந்த துவரம்பருப்பும் தக்காளியும் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த சாம்பாரோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய், இது விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, சூடாக சேர்க்கும் போது அந்த இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 2-3 கப் தண்ணி ஊற்றினா தான் அந்த பதம் வந்து கரெக்டாக வருது. நீங்களும் அளவுகள் எதுவும் மாற்றாமல் இந்த தக்காளி சாம்பாரை செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.